டாக்ஸ் ஆஃப் சினிமா வந்து டெய்லி பிக் பாஸ் எபிசோடோட ரிவ்யூ பண்ணுறாங்க. நம்ம டொமினிக் பையன் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டகரமாக தான் இருக்கும் அவன் பேசுறது கேட்கறதுக்கு, ஆனாலும் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு மீஹா ஆயில், ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். அதுக்கடுத்ததான் மூணாவது ப்ரோமோ வந்துருச்சு. அந்த மூணாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸூரி பட்ஜெட் உங்களுக்கு கேன்சல் செய்யப்படுது அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த பயம் கிடையாது, அது எண்ட் ஆஃப் த ப்ரோமோவில் தான் வருது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த ப்ரோமோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த லக்ஸூரி பட்ஜெட் வந்து பாலா செஞ்ச சில பல விஷயங்களால் கேன்சல் ஆகும் அப்படி இப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்ல, அது மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. அவங்கவுங்க டீமுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் லக்ஸூரி பட்ஜெட் வந்து ஓவரால் இல்லாமல் அவங்கவுங்க அந்த மணிக்கும் டாஸ்க் செஞ்சாங்க பார்த்தீங்களா. ஒரு ஒரு டீமுக்கும் அந்த மூணு பேர் இருந்த ஒரு ஒரு டீமுக்கும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வழங்கப்படுது. இந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமில் வந்து ஒரு மரம் வச்சுருப்பாங்க. அந்த மரத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான லக்ஸுரி பட்ஜெட் அந்த ஃப்ரூட்ஸ், அந்த நட்ஸ், அந்த சிக்கன் மட்டன்லாம் எப்படி மரத்தில் காய்க்கும்னு எனக்கு தெரியலை. சரி விடுங்க, பிக் பாஸ் என்னென்னமோ பண்ணுறாப்புல, இதே பண்ண மாட்டாரா? ஸோ இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் அந்த டீம் பாயிண்ட்டுக்கு வேணுமோ அவங்க போய் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன டீம் வச்சுறேன், பாலா, அதுக்கப்புறம் ரம்யா பாண்டியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுச்சித்ரா, இவங்க மூணு பேரும் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். 500 பாயிண்ட்டுக்கு அந்த மரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க ஒரு விஷயங்கள அந்த 500 பாயிண்ட்க்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வாங்கிக்கலாம். இது மாதிரியான வந்து லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கான பாயிண்ட் வந்து பிக் பாஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒரு டீம் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒருத்தவங்களும் வேறு வேறு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு அதி இதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அனிதா போயிட்டு ஒரு விஷயம் வாங்குறாங்கன்னா அதே விஷயத்தை மற்றவங்க வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது மாதிரியான விஷயம் தான் இதில் போகுது. ஆக மொத்தம் எல்லாருமே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. திடீர்னு பிக் பாஸ்ட்டு வந்து ஒரு வாய்ஸ் வருது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண்களை விட அதிகப்படியான நீங்கள் லக்ஸுரி பட்ஜெட்டில் ஷாப்பிங் பண்ணதுனால உங்கள் அணிக்கான லக்ஸுரி பட்ஜெட் மதிப்பெண்கள் கேன்சல் செய்யப்படுதுன்னு. ஸோ அந்த ஒரு டீம் யார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குழப்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ப்ரொமோவுக்கு செகண்ட் ப்ரொமோவுக்கு இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன், கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரொமோ ஒழுங்காக பாருடா, அது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு வின்னிங் பிளேஸ் கிடையாது, அது டீமோட நம்பர் அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க வந்து வின்னர் நான் சொல்லவே கிடையாது. ஃபஸ்ட்டில் அவங்க வராங்க, ரெண்டாவது இவங்க வராங்க, மூணாவது அவங்க வராங்கன்னு சொன்னேன். நாலாவது டீம் யாரும் அஞ்சாவது டீம் யாருன்னு சொல்லி இது தெரியாததுனால தான் இந்த விஷயத்தை சொன்னேன். அவங்க வின்னர் நான் சொல்லவே கிடையாது. இந்த டீம் இந்த டாஸ்கோட வின்னர் யார் அப்படின்னா, அப்ராக்ஸ் தான் ரெண்டு டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் வந்து லக்ஸுரி பட்ஜெட்டோட டாஸ்க் அப்படின்னு சொல்லி மூணாவது ப்ரோமோவில் கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ கேன்சல் ஆன அந்த ஒரு டீம் யார், அதுக்கு பின்னால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, இல்லை இந்த வாரத்தில் ஒருவேளை இந்த லக்ஸுரி பட்ஜெட் கேன்சல் ஆனதுனால போன வாரம் பாலா பண்ணதுக்கும் இந்த வாரம் இவங்க பண்ணதுக்கும் ஈக்குவலைஸ் ஆகுதா, இல்லை இந்த வாரம் பாலா தான் சம்பவம் பண்ணாரா அப்படிங்கிறத இன்னைக்கு எபிசோடில் தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா இனிமேல் ப்ரோமோ ஃபோர்லாம் விட மாட்டாங்க. ஸோ எனக்கு எபிசோட் ரிவியூவில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன்.